திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாவில் ஒன்றான கந்தசஷ்டி திருவிழா இந்த ஆண்டு கடந்த 2ஆம் தேதி யாகஜால பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் யாகஜால பூஜை, சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு தீபாரணை நடைபெற்று வருகின்றன. தினசரி சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானி அம்மனுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 6ஆம் திருநாளான 7ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பச்சை ஆடை உடுத்தியவாறும் தெய்வங்களுடைய வேடங்களை அணிந்தவாறும் பக்தர்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தவாறும் முருகனுடைய பாமாலைகளை பாடியவாறும் விரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 6 நாள் கடுமையான விரதம் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் நிச்சயமா இந்த 6 படை வீட்டுல இந்த 2ஆம் வீடான திருச்செந்தூர் முருகன் கிட்ட இருக்கிற சக்தி வந்து பேரானந்த சக்தி. அந்த சக்தி மூலியமா அவர் எல்லா தீய வினைகளும் மக்களுக்கு அழிச்சு நன்மையை கொடுப்பார். சூரசம்ஹாரத்தை பக்தர்கள் கூட்ட நெரிசலின்றி கண்டுகளிப்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கூடுதல் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சுகாதார வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 4500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்திற்காக ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில் விடப்பட்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருச்செந்தூரிலிருந்து ஏ. லட்சுமணன்.